உக்ரைன் ரஷ்ய போர் ஜெர்மனிக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு. ஐரோப்பாவில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனை இணைய சேவை நிறுவனங்கள் உறுதி செய்துள்ளன. இதன் காரணமாக மத்திய ஐரோப்பா மற்றும் ஜெர்மனியில் 5800 காற்றாலைகளின் இயக்கம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் 11 கிகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போரால் ஏற்படும் சைபர் தாக்குதல் இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. பிரான்சில் இருக்கும் 9000 பயனாளர்கள் இணைய சேவை கிடைக்காமல் அவதியுற்றனர் என்று பிரான்சில் செயற்கைக்கோள் இணைய சேவை அளிக்கும் நிறுவனமான நார்ட்நெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 24 நடைபெற்ற வியாசைட் நிகழ்ச்சியின் போது செயற்கைக்கோள் இணைப்பில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக அதன் பின்னர் இந்த சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இந்நிகழ்ச்சியில் முக்கிய அமெரிக்க செயற்கைக்கோள் ஆபரேட்டர் நிறுவனம் ஒன்று பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்கைக்கோள் இணைப்பில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக ஐரோப்பா, ஜெர்மனி, பிரான்ஸ், அங்கேரி, கிரீஸ், இத்தாலி மற்றும் போலந்து உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பிக் ப்ளூ நிறுவனத்தின் செயற்கைக்கோள் இணைய சேவை பயன்பாட்டாளர்களில் 1/3 இணைய வசதி இல்லாமல் அவதிப்பட்டனர் என்று இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே காற்றாலைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஜெர்மனியின் எனர்கான் நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது, ஐரோப்பாவில் செயற்கைக்கோள் இணைப்பட்ட இடையூறு காரணமாக காற்றாலைகளின் தொலைநிலையில் இருந்து கண்காணிப்பது குறைந்த அளவில் சாத்தியம். மேலும் ஆயுதக்கணக்கான காற்றாலைகளின் மின் மாற்றுகளை கட்டுப்படுத்துவது என்பது தற்போதைய சூழலில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே சாத்தியமாகும். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் முதல் நாளான பிப்ரவரி 24 இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தொடங்கின. இதனால் காற்றாலைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் காற்றாலைகளை தொலைவிலிருந்து மீட்டமைக்கும் பணிகள் முன்போல இனிமேல் சாத்தியமாகாது என்று ஜெர்மனியின் எனர்கான் நிறுவனம் தெரிவித்தது. இதுகுறித்து சைபர் நிபுணர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் கூறுகையில், சைபர் அர்மகெதோன் எனப்படும் மிகப்பெரிய சைபர் தாக்குதல் ஏற்பட உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளனர். அதன் தாக்கம் உக்ரைன், ரஷ்யா மட்டுமன்றி உலக நாடு முழுவதும் எதிரொலிக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர்.